Hello students, நம்ம டுடே செக்ஷன்ல பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அண்ட் நன்றிக்கடன் பத்தி பார்க்கலாம். சரிங்களா, இது ரீசெண்டா ரிலவெண்டான ஒரு ஆக்ட். ஸோ எதனால் இது ரிலவெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்லி வந்து உத்தரப்பிரதேசம் நடக்கிற ஒரு இஷ்யூ, கியான் வப்பி மஸ்ஜித் மாஸ்க் இஷ்யூஸ்னால இந்த ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அயோத்தி இஷ்யூஸ் மாதிரி ஒரு லேண்ட் டிஸ்பியூட் இஷ்யூஸ். ஸோ இந்த சட்டம் வந்து இப்போ ரீசென்ட்லி என்ன சொல்றது, ரொம்ப பேசப்படுற ஒரு ஆக்ட். ஸோ இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தது எந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நரசிம்மராவ் கவர்மெண்ட் 1991. சரிங்களா. ஸோ அப்படி என்ன இந்த ஆக்ட் சொல்லுது பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஸோ அதாவது பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் சொல்லும்போது டெம்பிளாக இருந்தாலும் சரி தான், மாஸ்க், குருத்வாரா, சர்ச், ஸோ எந்த ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பாக இருந்தாலும் சரி தான், அந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பை கன்வெர்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா, கன்வர்ஷனை பேன் பண்ணுறது தான் இந்த சட்டத்தோட அப்ஜெக்டிவ். ஸோ எப்படி கன்வர்ஷன்ஸை பேன் பண்ணுறதுன்னு சொல்லும்போது, ஒரு சர்ச் எல்லாம் குருத்வாரா, மாஸ்க் ஆர் ஹிந்து டெம்பிள்ஸ் விச் ஆர் மேபி தி பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், அது 1947 August 15 எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போவும் இருக்கணும். ஸோ அந்த டைம்ல இருந்த அதே கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இருக்கணும். அந்த ரிலீஜியஸ் பிளேஸை வந்து என்ன பண்ணக்கூடாது, கன்வெர்ட் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து இந்த ஆக்டோட அப்ஜெக்டிவ். ஸோ இதில் சர்டன் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. என்னெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்கியாலஜிக்கல் சைட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958 பிரகாரம் ஏதாவது ஆர்கியாலஜிக்கல் சைட் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் எல்லாமே வந்து இந்த ஆக்டுக்குள்ளாடி வராது. தென் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, எனி கேஸ் டிஸ்போஸ்ட் பை எ கோர்ட் பிஃபோர் தி லா பாஸ்ட். ஸோ இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கோர்ட் வந்து ஏதாவது கேஸை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த விஷயங்களும் இந்த சட்டத்துக்குள்ளாடி வராது. தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ராம ஜென்ம பூமி பாபரி மஸ்ஜித் இன் அயோத்தியா. ஸோ அயோத்தி டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, அயோத்தி டிஸ்பியூட்டும் இந்த ஆக்டுக்குள்ளாடி வராது. சரிங்களா. ஸோ இந்த ஆக்டை வந்து யாராவது வந்து தப்பாக பயன்படுத்திக்கிட்டாலோ, அதாவது ரிலீஜியஸ் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து 3 years. ஸோ இவ்வளோதான் இந்த சட்டத்தோட விஷயங்கள், உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல